சார், கர்நாடக சட்டமன்ற தேர்தல் வருது, அதோட முடிவுகள் பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன சார்? தம்பி, கர்நாடக தேர்தல் முடிவு இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த நாலஞ்சு வருடங்களுக்குள்ளாக எந்த ஒரு மாநில தேர்தலும் இவ்வளவு கடினமான களமாக மாறியதை கண்டதில்லை. உண்மையிலே மிக சவாலான களமாகத்தான் இதை எப்படிப்பட்ட ஆய்வாளரும் துல்லியமாக கணித்து விட முடியாத அளவிற்கு களம் மிக கடினமானதாக இருக்கிறது என்பதுதான் அப்பட்டமான ஒரு உண்மை. ஆனால் பாஜக தனக்குரிய பெரும்பகுதி சவால் இந்த தேர்தல் என்று கருதி மிக தீவிரமாக களம் அடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அதே சமயத்தில் நம்ம கர்நாடகாவில் ஒரு விஷயத்தை பார்த்தா, ஏன்னா இது வந்து இந்த களத்துக்காக இல்லை, பின்னாடி திருப்பி பார்க்குறப்ப என்னென்னா, அங்கே வந்து இருபெரும் ஜாதிகளின் தாக்கம் தேர்தல் முடிவுகளை நிர்ணயம் செய்ததில் பெரிய பங்கை வகித்தது. ஒன்று லிங்காயத்துகள் அண்டு மற்றும் ஒக்கலிகர்கள். இது சாதி ரீதியான அரசியல். இது தவிர மத அரசியலும் ஒரு 15-20 வருடமாக அங்கு உள்ளது. ஆனால் சாதி அரசியலின் தாக்கத்திற்கு அளவு மத அரசியலின் தாக்கம் அங்கு இருந்தது இல்லை இதற்கு முன்னர். இதுதான் கடந்த கால கர்நாடகத்தின் கல நிலவரங்கள். ஏன்னா இதை பார்த்திங்கன்னா, இப்போ களம் சாதி ரீதியாக மத ரீதியாக எப்படி நம்ம பார்க்கணும், பெரும்பங்கு வாக்குகளை லிங்காயத்து சமுதாயத்தில் பாஜகவே பெரும் நிலையில் தற்போது உள்ளது. மீதி உள்ள வாக்கை காங்கிரஸ் பெரும் நிலை உள்ளது. ஒக்கலிய கவுடர் சமுதாயத்தை பொறுத்தளவில் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் காங்கிரஸும் பெரும்பகுதி வாக்குகளை பெற்றுக்கொள்ளுகின்றன. பாஜக அங்கு குறைவாக பெறும் நிலை தான் காணப்படுகிறது. ஏன்னா கர்நாடகாவில் ஏறக்குறைய 16-17% சிறுபான்மை வாக்குகள் உள்ளன. அந்த சிறுபான்மை வாக்குகள் உதாரணமாக 13% குறையாமல் முஸ்லீம்கள் இருக்காங்க, 2% கிறிஸ்டின். இந்த சிறுபான்மை வாக்குகள் எப்படின்னா, இந்த தடவை ஒரு சில குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வாக்களித்தார்கள் என்றால், ஒரு பகுதியில் காங்கிரஸுக்கும் ஒரு சில பகுதியில் ஜனதாதளத்துக்கும் அளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை பிஜேபியை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்று தீவிரமாக உள்ளனர். அதனால் அவர்களின் பெரும்பகுதி வாக்கை நிச்சயமாக காங்கிரஸ் இந்த முறை கைப்பற்றும். என இது ஆளுங்கட்சி மீதான, அதாவது பாஜகவின் மீதான அதிருப்தி என்பது, அதாவது இப்போ நடந்த ஆட்சியின் மீதான அதிருப்தி என்பது பரவலாக உள்ளது என்பது அனைவருக்கும் வெளிப்படையாகவே தெரிகிறது. இதுதான் களத்தின் ஒரு இதான நிலவரம். இந்த பண்புகளை வைத்து கொண்டு யார் ஜெயிப்பார்கள் என்று நாம் ஆய்வு செய்தால், களம் கடினமாகவே ஆய்வு நம்மால் சரியாக கூற முடியாத ஒரு நிலை இங்கு காணப்படுகிறது. இதே இது குஜராத் தேர்தலை நம்ம பார்த்தீங்கன்னா, நாளில் வந்து குஜராத் தேர்தலை கரெக்டாக தெல்லத்திலேயே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மாபெரும் வெற்றி. ஆனால் மற்றவங்கள்லாம் இந்த தடவை குஜராத் 20 வருஷம் ஆண்டுருச்சு, 27 வருஷம் ஆண்டுருச்சு, அதனால் இந்த தடவை பாஜக தோத்துருன்னு பேசினாங்க பல ஆய்வாளர்கள். ஆனால் நான் தெல்ல தெளிவாக ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஜஸ்ட் எட்ஜில் வந்துடும் பாஜகன்னாங்க. நான் தெல்ல தெளிவாக கணித்தது பெருவாரியான மெஜாரிட்டியில் குஜராத் வரும் என்பது. அதற்கு அடிப்படை காரணம் அந்த அடிப்படை உளவியல்தான். ஆம் ஆத்மி அங்கு வேகமாக காலூன்றி மிக வேகமாக வளர்ந்தது. அது பிரித்த வாக்குகள் யார் என்பதை நாம் ஆராய வேண்டும். அதை அப்பொழுது ஆராய்ந்த பொழுது அவர் பிரித்த வாக்குகளில் இந்துக்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் அவர் பெற்ற 100 வாக்குகளில் 90 வாக்குகள் காங்கிரஸிடம் இருந்து தான் ஆம் ஆத்மி பெற்றது. அப்போ அரித்மெட்டிக் வெரி சிம்பிள், மும்முனை போட்டு பாஜக தன் வாக்குகளை 10% கூட அந்த வாக்குகளை இழக்கவில்லை ஆம் ஆத்மியிடம். ஆனால் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பெறும் வாக்கில் 90% காங்கிரஸ் உடையது. அப்போ அரித்மெட்டிக்கில் கிளியராக மிக பெரும் வெற்றியை பாஜக பெறும் என்பதை கணித்திருந்தேன். அது எனது நண்பர்கள் எனக்கும் தெரியும். ஆனால் நான் அப்போ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு சற்று முன்னதாக அந்த தேர்தல் என்ன, அதை என்னால் கணிக்க முடிந்தது.
இப்போ இந்த தேர்தல் இப்போ நம்ம ஆரம்பித்த பிறகு வந்திருக்கு. ஏன்னா இப்போ தமிழக தேர்தல் பூரா வந்து நான் நேரடியாகவே ஃபீல்டு பார்த்துடுறேன். பிற மாநில தேர்தலில் நான் ஃபீல்டு பார்க்குறதில்ல. ஆனால் உளவியல் முறையும் பழைய அவங்களுடைய ரெக்கார்டு இப்படியே இப்போ நடப்பில் என்ன போயிட்டுருக்கு இதெல்லாம் இருந்து ஓரளவு நான் பிற மாநில தேர்தல்களையும் 90% வெற்றிகரமாக தான் கணித்தே வந்துள்ளேன். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த ஆய்வை உங்களுக்கு சொல்ல முடிகிறது. அதுதான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி முஸ்லீம்கள் கணிசமாக தேவகடாவுடைய கட்சிக்கு அளித்தவர்கள் காங்கிரஸுக்கு இந்த தடவை அளிக்கப் போகிறார்கள் மாற்றி. அப்போ தேவகவுடா வந்து முஸ்லீம்களிடையே இந்த தடவை குறைவான வாக்களித்தான் பருவார். அந்த வாக்குகள் பார்த்திங்கன்னா அப்படியே காங்கிரஸ் பெறப்போகுது. இது ஒரு இது நல்ல கன்க்ளூஷனாக தெரியுது. ரெண்டாவது, தேவகவுடா கட்சிக்கு வாக்களிப்பது காங்கிரஸுக்கு துணை போகும் செயல் என்று பாஜக தீவிரமாக பிரச்சாரம் முன்னெடுத்து அதுவும் சற்று பலனளிக்கிறது. அதனால் கணிசமான தேவகவுடாவின் இந்து ஆதரவு வாக்குகள் ஓரளவு பாஜகவை நோக்கி திரும்பும் நிலையில் உள்ளன. ஆக இந்த இரண்டு விஷயங்களால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் வழக்கத்தை விட குறைவான வெற்றியைத்தான் தேவகவுடாவின் மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷனாக எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து இப்போ நடக்கிற பிரச்சாரத்தின் சில அம்சங்களை பார்ப்போம். மோடி வந்து இலவச கொடுப்பது மிக தவறு தேர்தல் வாக்குறுதிகள்னு தொடர்ந்து பேசிட்டு வந்தார். உண்மையிலே எனது கருத்தும் அதுதான். ஏன்னா மருத்துவம் கல்வி இந்த இரண்டு தவிர ரேஷன் இந்த மூன்று தவிர எந்த இலவசமும் இருக்கக்கூடாது என்பது தான் எனது தனிப்பட்ட கருத்து. மோடியும் அதைத்தான் பேசி கொண்டிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் செய்ய முடியாத பல வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது. அதில் பாதியை கூட அவர்களால் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா பொருளாதாரம் நிச்சயம் நெருக்கடியைத்தான் சந்திக்கும். ஆனால் அது வெற்றி பெற வேண்டும் என்ற பேராசையில் பொய் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது. அதை பார்த்து அரண்டு போன பாஜகவும் தன் கொள்கைக்கு மாறாக அவர்களும் இலவசங்களை இப்பொழுது வாக்குறுதிகளாக அள்ளி தெளித்திருக்கிறார்கள். ஆக கொள்கை ரீதியாக பாஜக இங்கே தோற்றிருக்கிறது அந்த விஷயத்தில். ஏன்னா இலவச பொருட்கள் வழங்கும் விஷயத்தில் தோற்றிருக்கிறது பாஜக என்பது தான் ஒரு விஷயம். பிறகு இன்னொரு அடிப்படை என்னவென்றால், சிறுபான்மை வாக்குகள் 17% இருக்கின்றன. ஏறக்குறைய காங்கிரஸ் தான் பெறப்போகிறது. 17% இருக்கு. இப்போ உதாரணம் தமிழ்நாட்டில் அந்த கம்பேரிசன் வரும். 6% இங்கேயும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்த்த 10 தாண்டி இருக்காங்க. அதனால தான் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது என்று இங்கே ஒரு கூற்று உண்டு. அதே போல் கர்நாடகத்தில் அந்த 17% அதிகம் தானே. அந்த வாக்குகள் காங்கிரஸை வெற்றி பெற வைத்து விடுமா என்றால் அது மட்டும் வெற்றி பெற வைத்து விட முடியாது. பிற வாக்குகளும் கணிசமாக அணிதிரள வேண்டும். அதற்கு நாம் ஒரு சிறந்த உதாரணமாக சமீபத்தில் நடந்த உத்தரப்பிரதேச பொது தேர்தலில் ஒரு விஷயத்தை கண்கூடாக அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அங்கு முலையாமின் பின்னால் யாதவர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திரண்டன. அத்துடன் முஸ்லீம்களின் அங்கு 25% வரை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம்களின் வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக முலையாமுக்கு தான் போட்டார்கள். ஆக இருவரும் இனங்கள் முழுமையாக போட்டும் ஏன் தோல்வி அவர்களுக்கு கிடைத்தது என்றால், இந்துக்களின் பெருவாரியான வாக்குகளை 70% மேலான வாக்குகளை முழுமையாக பாஜக பெற்றது. இதுதான் அந்த வெற்றியினுடைய ஒரு அடிப்படை காரணம். ஆக 20% மேல் முஸ்லீம் இருந்து ஒரு சார்பாக வாக்களித்தும் அந்த வாக்களித்த கட்சி தோல்வியை சந்தித்தது. அதையும் நாம் பார்வையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ களம் அதனால் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, ஓப்பனாக சொல்கிறதுனா உச்சபட்ச மதவாதம் இந்த ஒரு வாரமாக போயிட்டுருக்கு. கர்நாடக களம் இதற்கு முன் ஜாதி அரசியலில் பெரிய தாக்கம் இருக்கும், ஆனால் மத அரசியல் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இப்போ நடப்பு களம் மிக மிக மோசமாக சென்று கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. ஏற்கனவே இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாஜக அப்பட்டமாக வெளிப்படுத்தி விட்டது. 4% இட ஒதுக்கீடை கேன்சல் செய்தது. ஏன்னா ஹிஜாப் விவகாரம்,
மற்றும் திப்பு சுல்தான் பற்றிய பாடத்திட்ட விவகாரம் என பல விஷயங்கள், பிறகு அடுத்து நாங்கள் வந்தால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்று என அனைத்தையும் பட்டியலிட்டு அவர்களுக்கு எதிராகவே நடக்கத் தொடங்கிவிட்டது. காங்கிரஸ் தற்பொழுது தேவையின்றி பஜ்ரங்கத்தலை நாங்கள் தடை செய்வோம் என்று கூறி அவர்களுக்கு நன்றாக இருந்த ஒரு வாய்ப்புகளை ஓரளவு இந்த விஷயத்தில் அதிருப்தியை பெற்றிருக்கிறார்கள் என்பதே அதுவும் உண்மை. அதுவும் ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை தான். பிஜேபி அதை கூறி அப்போ காங்கிரஸ் முஸ்லீம் ஆதரவு கட்சி, நாங்கள் தான் இந்து ஆதரவு கட்சி என்று வெளிப்படையாக இந்த ஒரு வாரமாக பிரச்சாரம் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. அது தவிர இன்னும் ஒரு விஷயம், பிரதமருக்குடைய பதவி, அவர் ஒரு பெரும் கட்சி தலைவர், அவர் வந்து ஒரு கேரளா ஸ்டோரி என்ற படத்தை கூட பிரச்சாரத்தில் பேசுவது என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம். கேரளா ஸ்டோரி சம்பந்தமான விஷயங்கள் உண்மையா பொய்யா என்பதை பேசலாம், அது பேச வேண்டியவர்கள் பிஜேபியில் இரண்டாம் அல்லது மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசினால் அது அவர்களின் தகுதிக்கும் அந்த நிலைக்கும் சரியாக இருக்கும். உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சினிமா படத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் கூறி பேசியிருப்பது பிஜேபி எவ்வளவு தூரம் களத்தை கடுமையாக பார்க்கிறது, ஒரு பயத்துடன் பார்க்கிறது என்பதே ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம். என இப்படி தேர்தல் முழுக்க முழுக்க வழக்கத்திற்கு மாறாக மதம் சார்ந்து சென்று கொண்டிருக்கிறது, அதாவது மதவாத அரசியல்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்பட்டமாக இன்று கர்நாடகாவில் இரண்டு பக்கமும் தான், காங்கிரஸும் மதவாத அரசியல் தான், அவர்கள் வேறு அரசியல், இவர்கள் இந்து மத அரசியல், இரண்டும் இவ்வாறாக சென்று கொண்டிருக்கிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது அண்ணாமலை மத்திய பாஜக தனக்கு அளித்த பணியை மிகச்சிறப்பாக செய்து வருகிறார். அதே சமயம் வெற்றி தோல்வியில் அவரால் எந்த தாக்கமும் பெரிதாக ஏற்படாது. அதற்கான காரணம், அவர் நம் தமிழ்நாட்டு தலைவர், அங்கு சில காலம் பணியாற்றியதால் சில பகுதி மக்களிடம் ஒரு பரிச்சயம் உண்டு, ஒரு நல்ல அபிமானம் உண்டு. ஆனால் ஒரு கட்சியின் ஒரு மாநிலத்தில் வெற்றி என்பது அந்த மாநிலத்தில் உள்ள தலைவர்கள், அதாவது முதல்வராக யாரை முன்னிறுத்துகின்றனரோ அவர் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள், இவர்களை சார்ந்தும், அது தவிர தலைமை மத்திய தலைமை மோடியின் பிரச்சாரம் சார்ந்தும் தான் வெற்றியோ தோல்வியோ அடிப்படையில் அது அமையும். ஆனால் இங்கு தமிழகத்தில் சிலர் காத்து கொண்டுள்ளனர், அவங்க பாஜக கட்சிக்குள்ளேயே ஒருவேளை பாஜக தோற்றுவிட்டால் அண்ணாமலை ஒன்றும் இல்லை, அவரால் தான் தோல்வி என்று கூற, ஆனால் அவ்வாறு எது அதில் எந்த உண்மையும் கிடையாது. அவர் தனக்கு அளிக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து வருகிறார். ஆனால் வெற்றியோ தோல்வியோ அதன் களமும் தாக்கமும் வெவ்வேறு விஷயங்களுக்குரியவையோ இல்லையா, அதற்கு அண்ணாமலை எந்த விதத்திலும் பொறுப்பாக்கி நம்பிட முடியாது. என சிறப்பாக பணியாற்றுகிறார் என்பது அனைவரும் அறிவர். மத்திய தலைமையும் அவரை மிகச்சரியாகவே பயன்படுத்தி கொண்டுள்ளது. கர்நாடக தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் சார்? அதுதான் தம்பி, ஏறக்குறைய களம் உத்தரப்பிரதேசத்தை போகிற மதவாத அரசியல் பெரிதாகவும் அதற்கடுத்த நிலையில் சாதி அரசியல் உள்ளதாகவும் மாறிவிட்டது என்பதே அப்பட்டமான உண்மை. இது இதுவரை கர்நாடகா சந்திக்காத ஒரு வகையான பொது தேர்தல். அடுத்து இப்பொழுது உன்னன்றையும் சொல்கிறேன், அடுத்து வரக்கூடிய தெலுங்கானாவிலும், அது 6 மாதத்தில் 4 மாதத்துலேயோ வரப்போகுது, அந்த தெலுங்கானாவிலும் பாருங்கள், இதே பாணியான மதவாத அரசியல் பிரச்சாரங்களும் அதுவே முன்னெடுக்கப்பட போகிறது. ஆக ஒரு விஷயம், வட இந்தியாவில் மட்டும் செய்யப்பட்டு கொண்டிருந்த மதவாத அரசியல் கர்நாடகாவில் இன்று வேரூன்றி நிற்கிறது. 6 மாதங்களில் தெலுங்கானாவிலும் அது இதே பாணியில்தான் அங்கும் நடப்பதற்கான அனைத்து உளவியல் அம்சங்களும் இன்று தெலுங்கானாவிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு அப்பட்டமான உண்மை. என இதனால் இந்த மதவாதம் இவ்வாறு தூண்ட இரு பக்கமும் தூண்டப்படும்போது அந்த உணர்வுகளால் தூண்டப்படும் இந்துத்துவ மதவாத பிரச்சாரமும் மோடியின் அதிதீவிர பிரச்சாரமும்
காங்கிரஸின் உறுதியான வெற்றி என்ற நிலையை சற்று மாற்றி அமைத்து கடும் போட்டி என்ற நிலைக்கு தள்ளி இருக்கிறது. நாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கர்நாடகாவில் நிச்சயம் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறும், பெரிய வெற்றி இல்லாட்டிலும் ஜஸ்ட்டு தேவையான சீட்டை தாண்டி உறுதியாக வெற்றி பெறும். ஒருவேளை சின்ன ஸ்லிப்பானால் தனிப்பெரும் கட்சியாக 100 இடங்களுக்கு மேல் பெறும் என்று கணித்து நாம் வெளியிட்டிருந்தோம் 3 மாதம் முன்பாக. ஆனால் அந்த நிலையை இந்த விஷயங்கள் அனைத்தும் தற்பொழுது மாற்றிவிட்டன. தற்பொழுது முதல் வாய்ப்பு என்பது எனது பார்வையில் பாஜக தனிப்பெரும் கட்சியாகவோ ஏறக்குறைய தனிப்பெரும் கட்சி இல்லை மெஜாரிட்டிக்கு சில சீட்டுகள் குறைவாக அந்த மாதிரி நிலை தான் எனது கருத்து. எனது ஆய்வின் முதல் பார்வை முதல் ரிசல்ட் அது. ஒருவேளை அதை நடக்கவில்லை என்றால் இரண்டாவதாக என்ன வரலாம் என்றால் காங்கிரஸும் அதுபோல் தனிப்பெரும் கட்சியாக 100 சீட்டுகளை ஜஸ்ட் கடந்து நிற்கும் வாய்ப்பும் வரலாம் என. ஆனால் அவ்வாறான நிலை ஏற்பட்டாலும் பாஜக தான் இங்கு ஆட்சி அமைக்கும். தான் தனிப்பெரும் கட்சியாக வந்தாலும் சரி, ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் காங்கிரஸ் 100 சீட்டு கடந்து முதல் கட்சியாக வந்தாலும், ஏன்னா தேவகோடா கட்சியினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறதுனால் பாஜகவை ஆதரிப்பதாகவும் மத்திய அமைச்சரவையில் அடுத்த தேர்தலில் இணைந்து பணியாற்றும் எண்ணத்துடன் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஏறக்குறைய பாஜக ஏதோ ஒரு விதத்தில் நேரடி வெற்றியிலோ அல்லது மறைமுக கூட்டணியிலோ ஏறக்குறைய ஆட்சி அமைய வாய்ப்பு அதிகம் என்றே கருதுகிறேன். ஆனால் முடிவுகள் எப்படி இருந்தாலும் இன்னொன்றை மட்டும் நான் தெளிவாக கூறுவேன். கர்நாடகா லோக்சபா அடுத்து வரும் லோக்சபாவில் நிச்சயம் 22 சீட்டுகளுக்கு மேலான சிறப்பான வெற்றியை பாஜக பெறும். மொத்தம் 28 சீட்டுன்னு நினைக்கிறேன், அதில் 22க்கும் மேலே அது ரீச் எந்தளவுக்கும் போகலாம். இந்த வெற்றியை பாஜக, காரணம் அங்கே மக்களின் உளவியலில் மாநில பாஜகவின் மீது தான் அதிருப்தி அதிகம் உள்ளதை ஒழிய மோடியின் மீதான பிம்பம் மிகவும் உயர்ந்தே உள்ளது. அப்போ நிச்சயம் வந்து எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பெரிய வெற்றியை பாஜக அங்கே இது பண்ணும். ஆனால் ஒரு கவலைக்குரிய ஒரு அம்சம் ஒன்று என்னென்னா, யார் ஆட்சி அமைத்தாலும் இனி கர்நாடகம் வட மாநிலத்தை போல என மதவாத அரசியல் களமாக மாறிவிட்டது. அதன் விளைவு ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது எப்படி உத்தரப்பிரதேசத்தில் இன்று சிறுபான்மை மக்கள் இரண்டாம் தர குடிமக்கள் போல ஒரு நடத்தும் நடை உள்ளதோ அதுபோன்றதொரு நிலை கர்நாடகத்திலும் எதிர்காலத்தில் ஏற்படும் அபாயங்கள் உண்டு. காரணம் எப்பொழுதும் இந்த அரசியல் ஜனநாயக பாதையிலிருந்து மதவாத அரசியலை நோக்கி சென்றதோ அப்போ சிறுபான்மையினரின் பாடு சில சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதுதான் உண்மையான எதிர்கால கள நிலவரம்.